ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா முருங்கைக்கீரை. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லணும்னா கை கால் உடம்பின் வலிகள் எல்லாவற்றையுமே நீக்க ஒரு முருங்கைக்கீரை மிக சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. முருங்கை மரத்தின் பூ, இலை, காய், கனி எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டவைங்க. முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 15 விதமான அமினோ அமிலங்கள், வைட்டமின் சி, இரும்பு சத்து, புரதம் போன்ற பல சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குங்க. முருங்கைக்கீரையின் பயன்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முருங்கைக்கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் உடல் சூடு தணியுங்க. ரசம் போல் வைத்து சமைத்து சாப்பிட்டு வர கை கால் உடம்பின் வலிகள் யாவும் நீங்குங்க. வாரத்தில் இருமுறை முருங்கைக்கீரையை உணவாக உபயோகிப்பதன் மூலம் சிறுநீரும் இரத்தமும் சுத்தம் அடைகின்றன. குழந்தையின்மை பிரச்சனைக்கு முருங்கைக்கீரை மட்டுமின்றி முருங்கை பூவும் மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது. நரம்புகளுக்கு அதிக வலுவை கொடுக்கிறது. முருங்கை இலையை சமைத்து சாப்பிடும்போது தாய்ப்பால் சுரப்பதை அதிகப்படுத்துங்க. முருங்கை இலை இரத்த விருத்திக்கு நல்ல உணவு. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை தினமும் காலையில் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது ஹீமோக்ளோபின் அளவு மிகவும் அதிகப்படுத்த முடியுங்க. முருங்கைக்கீரையை புரதச்சத்து குறைபாடுகளுக்கு மிகவும் பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக முருங்கைக்கீரையை வாங்கி வந்து அதை உருவாமல் அப்படியே குக்கரில் வைத்து அதனுடன் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தோலை உரிக்காமல் அப்படியே நசுக்கி ஒரு தக்காளியையும் அதனுடன் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு 3 விசில் வரும் வரை விடவுங்க. பிறகு அதை வடிகட்டி வாரத்திற்கு 3 முறை குடித்து வந்தால் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்குங்க. முடி கொட்டாது, தொப்பையை குறைக்கும், இப்படி பல விஷயங்களுக்கு நாம் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி முறையில் செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்கீரையை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.